ஓம் சாந்தி. 18/8/2023 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நறுமணமிக்க மலராகுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் நம்பர் நறுமணமிக்க மலராவார். ஆகவே தான் அனைவருக்கும் மிகவும் பிரியமானவராக இருக்கிறார். அனைவரும் கண்களிலேயே அவரை வைத்துக் கொள்கின்றனர். கேள்வி: லௌகீகத்தில் இனிமையான சம்பந்தம் எது மற்றும் மிக இனிமையான சம்பந்தம் என்று எதை கூறுவார்கள்? லௌகீகத்தில் இனிமையான உறவு என்பது எது மற்றும் மிகவும் இனிமையான சம்பந்தம் என்று எதை கூறுவார்கள்? பதில்: லௌகீகத்திலும் கூட இனிமையானவர் என்று தந்தையைத்தான் அழைக்கப்படுகிறார்கள். தந்தைத்தான் அழைக்கப்படுகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் கூட சொல்கிறீர்கள், எங்களுக்கு மிக மிக இனிமையானவர், அன்பானவர் தந்தையாவார், மற்றும் நாங்கள் அவருடைய அன்பான குழந்தைகள். மிக இனிமையானவர் என்று டீச்சரை சொல்வார்கள். ஏனெனில் டீச்சர் கல்வியை கற்பிக்கிறார். ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாகும். உங்களுக்கும் கூட முதலில் ஞானம் கிடைக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். பாடல்: இறந்தாலும் உன்மடியில், வாழ்ந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. யாராவது இறந்தார்கள் என்றால் மற்றொரு தாய் தந்தையிடம் சென்று பிறவி எடுப்பார்கள். தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்று இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு சரீரத்தை விடுத்து இன்னொரு சரீரத்தை எடுக்கிறார்கள். அதாவது ஒரு தந்தையை விட்டு இன்னொரு தந்தையிடம் சென்று பிறவி எடுக்கிறார்கள். இது சரீரத்தினுடைய விஷயமாகும். நீங்கள் 84 சாக்கார தந்தைகளை பெற்றுள்ளீர்கள். உண்மையில் நீங்கள் நிராகார தந்தையினுடைய குழந்தைகள் ஆவீர்கள். குழந்தைகளாகிய உங்களின் வசிப்பிடம் கூட நிர்வாணதாமமாகும், சாந்திதாமமாகும். அதை ஆத்மாக்களினுடைய உலகம் என்றும் சொல்கிறோம். ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே வசிக்கிறீர்கள். பாபாவும் கூட அங்கே இருக்கிறார். இங்கே லௌகிக்க தந்தையின் குழந்தைகளாகும் போது அவரை மறந்து விடுகிறீர்கள். நிராகார தந்தையை மறந்து விடுகிறீர்கள். சத்தியுகத்திலோ பாபாவை யாரும் நினைவு செய்வதில்லை. மனிதர்கள் பகவானை அடைவதற்காக எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள். அனைவரையும் விட அதிக பக்தி செய்வது யார்? அவர்களுக்கு தான் முதலில் பகவான் கிடைக்க வேண்டுமல்லவா? முதல் முதலில் பக்தியை நீங்கள்தான் ஆரம்பித்தீர்கள். இதை பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். உங்களுக்கு தான் முதலில் ஞானமும் கிடைக்க வேண்டும். இப்போது நீங்கள் தெய்வீக குணம் நிறைந்த தேவதைகளாக ஆகின்றீர்கள். இத்தனை உயர்ந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். எதுவரை பிராமணனாகவில்லையோ அதுவரை சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தி என்பது கிடைக்க முடியாது. சூத்திரர்கள் ஆஸ்தியை எடுக்க முடியாது. இது யஜ்யம் அல்லவா? இதில் கண்டிப்பாக பிராமணர்கள் வேண்டும். ஆனால் இதுவோ ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்யமாகும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஒருபோதும் மானபங்கப்படக்கூடாது. திரௌபதியை துயிலுறியும் போது கிருஷ்ணர் 21 சேலைகள் கொடுத்ததாக காட்டுகிறார்கள் அல்லவா? இப்போது 21 சேலைகளை அணிகிறார்களா என்ன? இதை கூட ஒரு விளையாட்டாக, அதாவது நாடகமாக காட்டுகிறார்கள். கிருஷ்ணர் மேலிருந்து 21 சேலைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போது 21 சேலைகளை எப்படி அணிய முடியும்? உண்மையில் இதனுடைய அர்த்தம் என்ன?
நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் மானபங்கம் அதாவது அசுத்தம் அடையாதபடி பாபா உங்களை காப்பாற்றுகிறார். 21 ஜென்மத்திற்கு தூய்மையினுடைய ஒரு ஆஸ்தி, அந்த ஒரு சுகத்தினுடைய ஆஸ்தி, சாந்தியினுடைய ஆஸ்தியை இப்பொழுது பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது உள்ளுக்குள் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே பாபாவிற்கு சமமாக இனிமையானவராக ஆக வேண்டும், ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும், பாபாவிற்கு சமமாக இனிமையானவராக ஆக வேண்டும், ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும், படிப்பின் மீது முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். இரண்டாவது, மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்து கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். நினைவின் அக்னியின் மூலம் விகாரங்களின் துருவை நீக்கி உண்மையான தங்கத்தை போன்று ஆக வேண்டும். வரதானம் மலை போன்ற விஷயத்தையும் ஒரே ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் பஞ்சை போன்று ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. மலை போன்ற விஷயத்தையும் ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் பஞ்சு போன்று ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: சகஜ யோகி ஆவதற்கு ஒரு வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள், என்னுடைய பாபா அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இமயமலையை விட பெரியதாக இருந்தாலும் பாபா என்று கூறினாலே போதும், மலை என்பது கடுகு போன்றாகிவிடும். பெரிய மலை கடுகு போன்றாகிவிடும். கடுகும் சிறிது கடினமாக வெடிக்கக்கூடியதாக இருக்கும், பஞ்சு லேசாக இருக்கும். ஆக எவ்வளவு பெரிய விஷயமும் பஞ்சு போன்று லேசாக ஆகிவிடும். உலகத்தினர் பார்க்கும்போது இது எவ்வளவு சாத்தியமாகும் என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்பார்கள், இது இவ்வாறு நடக்கும் என்று நீங்கள்தான் கூறுவீர்கள். பாபா என்று கூறியதும் இதை இவ்வாறு செய்யுங்கள் என்று புத்தியில் தூண்டுதல் ஏற்படும். புத்திக்கு அவர் டச் செய்வார், தூண்டுதல் அளிப்பார், பிறகு எளிதாகிவிடும். இதுவே சகஜ யோகி வாழ்க்கையாகும். ஸ்லோகன்: அன்பு கடலின் அன்பில் மூழ்கியிருந்தீர்கள் என்றால் சதா சமீப் சமான் மற்றும் சம்பன்ன பவா என்ற வரதானியாக ஆகிவிடுவீர்கள். அன்பு கடலின் அன்பில் மூழ்கியிருந்தீர்கள் என்றால் சதா அவருக்கு அருகாமையிலும் அவரை போலவும் மற்றும் நிறைந்தவராகுக என்ற வரதானியாகி ஆகிவிடுவீர்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.